श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते श्रीनिवासमहादेशिकाय नमः श्रीमते गोपालदेशिकमहादेशिकाय नमः श्रीमते रघुवीरमहादेशिकाय नमः श्रीमते श्रीनिवासगोपालमहादेशिकाय नमः பரம காருணிகரான ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபாலதேசிக மகாதேசிகன் அருளிய ராமபிராணை கற்போம் புத்தகத் தொகுப்பின் முதல் பாகமான சீதா கல்யாணத்தின் இப்பகுதியை ஆச்சாரியன் திருவடியில் ஸ்ரீ தூப்புல்மால் சத்சம்பிரதாய சபா பணிவுடன் சமர்ப்பித்து மகிழ்கிறது பிரம்மாவின் அருள்மொழி வால்மீகி முனிவர் சிஷியனை பார்த்து பரத்வாஜா நான் சொன்ன சொற்களை கேட்ட நீ அவற்றை சேர்த்து மீண்டும் நினைத்து பார்த்தாயா அச்சொற்களை நினைக்க நினைக்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது அவை நான் அறியாமலே என் இதயத்தின் இதயத்தினின்றும் எழுந்தவை இதில் ஒரு புதுமையை காண்கிறேன் இவை நாம் பேசுகின்ற வெறும் சொற்களின் திரள் அல்ல இது ஒரு ஸ்லோகம் தவத்தின் பயனாக நம் மூலம் உலகில் முதன் முதலாக பரமன் இதை அறிமுகப்படுத்த விரும்புகிறான் போலும் இதன் அழகை சொல்லுகிறேன் கேள் உலகில் ஒருவருக்கு கோபத்தினாலோ இரக்கத்தினாலோ திடீரென வாயு நின்றும் கிளம்பும் சொற்களில் தடுமாற்றத்தையும் பதட்டத்தையும் காண்கிறோம் அமைதியான இயற்கை சூழ்நிலையில் வாழும் எனக்கு பெண் பறவைக்கு பிரிவாத்தாமையால் ஏற்பட்ட துயரத்தையும் வேடுவனின் இரக்கமற்ற கொடும் செயலையும் ரத்தம் பீரிட்டு துடிக்கும் ஆண் பறவையின் நிலையையும் ஒரு சேரக் கண்டதும் மனம் நிலை கொள்ளவில்லை கருணை பொங்கி எழுந்தும் அதை செயல்படுத்த வாய்ப்பில்லை குமுறி கிளம்பிய ஸ்லோகத்தில் இரக்கம் கோபம் கருணை முதலிய நவரசங்களும் போட்டியிடுகின்றன இதில் செய்யுள் இலக்கணத்திற்கேற்ப நான்கு பாதங்கள் அமைந்துள்ளன பாதங்களில் எழுத்துக்களின் எண்ணிக்கையும் சமமாக உள்ளது ஸ்லோகத்தில் கருத்துகளுக்கு ஏற்ப வல்லின மெல்லின இடையின எழுத்துக்களும் நிரவி அமைந்துள்ளன பக்க வாத்தியங்களுடன் வீணையில் மீட்டி வாசிப்பதற்கு ஏற்ப சாகித்யம் அமைந்துள்ளது என்ன விந்தை என்ன விந்தை என்று சொல்லி உள்ளம் கூறித்தார் வால்மீகி முனிவரை பாராட்டுகின்ற முறையில் ராமாயண பாராயணத்திற்கு முன்பு கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் கவிதா வந்தே வால்மீகி கோகிலம் என்ற ஸ்லோகத்தை பெரியோர்கள் அனுசந்திப்பது வழக்கம் கவிதை ஆகிற மரக்கிளையில் அமர்ந்து இனிய எழுத்துக்களுடன் கூடிய ராம ராம என்கிற சொல்லை அதாவது இராமாயணத்தை உள்ளம் மகிழும்படி செவிக்கினிதாக கூவும் வால்மீகி ஆகிற குயிலை வணங்குகிறேன் அதாவது குயில் போன்று இனிய குரலில் இராமாயணத்தை பாடி மனித இனத்தை உய்வித்து மகிழ்விக்கும் வால்மீகியை வணங்குகிறேன் என்று பொருள் எனவே இராமாயணம் முழுவதும் இசை வல்லுநர்களால் இசைப்பதற்கு உரியது என்பதை இதனால் அறிகிறோம் மேலும் எனும் இந்த ஸ்லோகம் சாஸ்திரங்கள் கற்ற மகான்களின் பாராட்டுதலுக்குரிய ராமனை போற்றுகிறது எனவே சோகத்தினால் துயருற்ற எனது நாவனின்றும் தோன்றிய இது இலக்கண கட்டமைப்புடன் கூடிய ஸ்லோகமே அன்றி வேறு அல்ல வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் ரெண்டு पादपद्धोऽक्षरः समः तन्त्रीलय शोकार्तस्य प्रवृत्तो मे श्लोको भवतु नान्यतां सोऽभिषेकं ततः कृत्वा तीर्थे तस्मिन् यथाविधिं तमेव चिन्तयन्नर्थम् उपावर्तत वै मुनिः பின்னர் முனிவர் தமசா நதியில் விதிப்படி நீராடி அதாவது யானை முதலிய விலங்குகள் தண்ணீரை வாரி இறைத்து விளையாடி கரையேறுவது போன்றல்லாமல் சங்கல்பம் செய்து நீரில் கங்கையை ஆவாகனம் செய்து நம் பாப்பங்களை போக்கும் வேத மந்திரங்களை கூறி ஸ்ரீமன் நாராயணனை தியானம் செய்து முன்னோர்கள் அனுஷ்டித்து வந்த முறை பிறழாது நீராடி ஸ்லோகத்தில் துணிக்கும் ராமனின் வரலாற்றையே நினைத்து மகிழ்ந்த உள்ளத்தராய் ஆசிரமத்திற்கு திரும்பினார் பரத்வாஜனும் தான் இதுவரை ஓதி வருகிற வேதத்தை போன்றும் ஆனால் ஸ்வர நியமம் அதாவது கட்டுப்பாடின்றி எளிதில் சொல்லக்கூடியதாகவும் தன் அறிவிற்கு ஏற்ப பல பொருள்களை தருகின்றதுமான ஸ்லோகத்தை மகிழ்வுடன் மனப்பாடம் செய்து கொண்டே முனிவரின் பகவதாராதனத்திற்கான தீர்த்தம் நிறைந்த கலசத்தை உள்ளங்கையில் ஏந்தியவனாய் பின்தொடர்ந்தான் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் இரண்டாம் சர்க்கம் பரத்வாஜ்திஷ்யுதவான் கலசம் கலசம்பூர்ணாய இங்கு சீடனின் அடக்கத்தையும் பலகற்றும் கர்வம் கொள்ளாது ஆச்சாரியனுக்கு பணிவிடை செய்வதையும் சம்பிரதாயம் அறிந்து குடத்தை இடுப்புக்கு கீழ் தொங்கவிடாமல் ஏந்தி தாங்கி வருவதையும் கண்ட நூலாசிரியரின் மகிழ்ச்சியை ஹ என்பது வெளியிடுவதாய்க் கொள்ளலாம் ஆசிரமத்தில் நித்ய கர்மானுஷ்டானங்களையும் பகவத ஆராதனத்தையும் செய்து முடித்து வால்மீகி ஸ்லோகத்தின் சொல்லாட்சியையும் பொருட்செறிவையும் ஆராய்ந்து அறிந்து அவற்றை பரத்வாஜனுக்கு விளம்பியும் தான் அறிந்த கருத்துகளுக்கு வேதத்தோடும் புராணங்களோடும் ஒப்புமையை காட்டியும் மகிழ்ந்திருந்த நிலையில் பிரம்மா லோக ஸ்வயம் பிரபு चतुर्मुखो महातेजोः द्रष्टुं तं मुनिपुङ्गभं वाल्मीकिरथ तं दृष्ट्वा सहसोत्थाय वाग्यतः प्राज्ञलिः प्रयतो भूत्वा तस्थौ परमविस्मितः वाल्मीकिरामायणं बालकाण्डं सर्गं ऋण्डे சத்தியலோகத்தினின்றும் பிரம்மா இம்முனிவரை பார்க்க வந்தார் தனது குமாரன் நாரதன் மூலமாக இவர் பெருமையை நன்கறிந்தவர் ஆனபடியால் நேரிலும் காண அவா போலும் அதோடு தனது படைப்புகட்கு உட்பட்டவை எல்லாம் தனக்கு சொந்தம்தானே எனவே சொந்த வீட்டில் பேரன் மாமுனிவனாக திகழ்வதையும் தான் நான்கு முகங்களாலும் ஓதி வருகின்ற நான் மறைகளின் விழுப்பொருளை தன் சந்ததியினர் எளிய முறையில் அறிய ராமாயண காப்பியமாக படைக்க இவருக்கு அருள் புரிய கருதியும் முனிவரின் குடிசையில் நுழைந்தார் முனிவருக்கு ஒரே திகைப்பு பல்லாண்டுகள் தவமியற்றி பெற வேண்டிய பிரம்ம தேஜஸ் நான்கு முகங்களிலும் ஒளிர்விட்டு பிரகாசிக்கிறது ஏழையின் குடிசைக்கு அந்நாட்டு மன்னன் விஜயம் செய்தாலே மகிழ்ச்சியும் பெருமையும் பொங்கும் உலகனைத்தையும் படைக்கும் மகாப்பிரபுவான பிதாமகன் வந்தால் கேட்க வேண்டுமா செய்வதறியாது திகைக்கிறார் பரபரப்புடன் எழுந்து வாய்ப்பொத்தி கைகளை கூப்பிய வண்ணம் உடலும் மனமும் ஒடுங்கியவராய் நின்றார் ஒருவாறாக சிறிது துணிவு பெற்று பரத்வாஜன் குணர்ந்த தீர்த்தத்தினால் அர்க்கமளித்து தம் இருகைகளாலும் திருவடிகளை அலம்பி தர்பாசனம் அளித்து நான்முகனை அமரச் செய்து தூமலர் தூவி உபசரித்து சாஷ்டாங்கமாக விழுந்து விழுந்து வணங்கி நல்வரவு கூறி யோகக்ஷேமங்களை விசாரித்தார் பின்னர் பிதாமகன் எதிரே உள்ள ஆசனத்தை காட்டி முனிவரை அதில் வற்புறுத்தி அமரச் செய்தார் பெரியவர் ஒருவர் நம் இல்லத்திற்கு வருகை புரிந்தால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இங்கு அறிகிறோம் பெரியோரை கண்டால் நாம் அவரை வணங்குவது அன்றி நம் குழந்தைகள் முதலியோரையும் வெட்கமின்றி தண்டனிட பழக்க வேண்டும் பெரியோருக்கு மரியாதை காட்டாது இருப்போமாகில் நம் உடலினின்றும் உயிர் அதாவது பிராணவாயு வெளியே கிளம்ப துவங்கும் நாம் எழுந்து வணங்குவோமாகில் மீண்டும் பிராணவாயு உடலினில் புகும் என அறநூல் பகரும் ஊர்துவம் பிராணாகி எனவே நாம் அடக்கத்துடனும் பணிவுடனும் வாழப் பழக வேண்டும் இக்கருத்தையே நூத்தி இருபத்தி ஓராவது திருக்குறளான அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்ற குரலும் கூறுகிறது அமர்ந்த முனிவர் வேடன் அன்றிலை கொன்றதையும் பெண் பறவை கிளையில் இருந்தபோது அதனுடன் பிரேமையினால் கொஞ்சிக்குழாவிய இனிய குரலையும் அதற்கு நேர்ந்த நிலையையும் நினைத்து வருந்தி மானிஷாத எனும் ஸ்லோகத்தை மனதினுள் பாடிக்கொண்டிருப்பதை அறிந்த பிரமன் பரிகாச சிரிப்புடன் முனிவரே நீர் பாடியது ஏதோ சொற்களின் திரள் என நினைக்காதீர் அது அழகிய ஸ்லோகமாகும் அது எமதருளால் வந்த ஒரு சொல் ஓவியமே ஆகும் இதே போன்ற ஸ்லோகங்களினால் நாரதரிடம் சுருக்கமாக கேட்ட ராமச்சரித்திரத்தை விரிவான காப்பியமாக தொகுப்பீர் ஆக ஒவ்வொரு பத்தியமும் அனைவரும் விரும்பி கற்பதற்கேற்றதாக அமையும் மேலும் கற்போரின் பாவங்களை போக்குவனவாகவும் அமையும் என அருளினார் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் இரண்டாம் சர்க்கம் தேவத்தை பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி ராமசிய சரிதம் கிருஷ்ணம் குருத்வம் ரிஷிசத்தம செவியுற்ற முனிவர் மேலும் வியப்பில் ஆழ்ந்தார் ஒருவருடைய சரித்திரத்தை எழுதுவதே எளிய செயலன்று அதுவும் உயிரோடு வாழ்பவரின் சரித்திரத்தை எழுதுவது நகைப்பிற்கிடமாகும் அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை கண்ணால் காணாமலும் பேச்சுக்களை செவியால் கேளாமலும் நாமே நாரதரிடம் கேட்டதைக் கொண்டு விரித்தெழுதுவது எங்கணம் கதாநாயகனே கேட்கும் சூழ்நிலை நேர்ந்தால் வெட்கி தலைகுனிய வேண்டி வருமே ஒருவர் தாமே சுயசரிதம் எழுதினால் கூட அது முழுமை பெறாதே சிலவற்றை மறந்து விட்டு விடுவார் சில செய்திகளை பிறர் நகைப்பரே என்று எண்ணி கூறாது மறைத்து விடுவார் என சிந்தனையில் ஆழ்ந்தார் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமல்லவா

वैदेह्याश्चैव यद्वृत्तम् प्रकाशं यदिवारहः तच्चाव्यविदितं सर्वम् विदितं ते भविष्यतिं न ते वाघनृता काव्ये काचिदत्र भविष्यतिं गुरुरामकथां पुण्याम् श्लोकबद्धा मनोरमां यावत्स्थास्यन्ति गिरयः सरितश्च महीतले तावद्रामायणकथां लोकेषु प्रचरिष्यति इत्युक्त्वा भगवान् ब्रह्मा तत्रैवान्तरदीयते முனிவரே ஆதி காவியமான இராமாயணமாகிற மகாகாவியத்தை இயற்றுவதற்கு தேவையான அனைத்தையும் நீர் அறிய கடவீர் ராமபிரான் இளைய பெருமாளோடும் பிராட்டி சீதையோடும் சேர்ந்து வாழ்ந்த காலத்திய நிகழ்ச்சிகளும் அவர்கள் பிரிந்திருந்தபோது நிகழ்ந்த நிகழ்ச்சிகளும் தாடகையை தொடங்கி ராவணன் ஈரான அரக்கர்கள் தொடர்பான அனைத்து செயல்களும் பரதன் சத்ருக்னன் மேலும் அயோத்தி மக்கள் மகர்ஷிகள் தேவர்கள் ஆகிய அனைவருடைய செயல்களும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் உம்மால் நன்கு அறியப்படும் இவ்வனைவரின் செயல்கள் வெளிப்படையாக பிறரறிய செய்தவைகள் ஆயினும் பிறர் அறியாதபடி தனிமையில் ரகசியமாகச் செய்தவை ஆயினும் அவர்கள் தத்தம் மனதிலே எண்ணியவை ஆயினும் அவ்வனைத்தையும் நீர் அறிய கடவீர் நாரதர் வாயிலாக கேட்டவை அன்றி கேட்கப்படாதனவற்றையும் நன்கு அறியும் வாய்ப்பினை பெறுவீராக என நான்முகன் அருளினார் முனிவர் விரமனே நான் எழுத வேண்டியது புருஷோத்தமனுடைய கதை ஆயிற்றே உலகில் கச்சத பவத் ஏவ நடப்பவர்களுக்கு இடறுவது இயற்கை என்பார்களே ஏதாவது தவறுகள்ர்ந்தால் பகவதபாரமும் பாகவத அபசாரமும் என்னை அறியாது வந்துவிடுமே என அஞ்சுகிறேன் என்றார் நான்முகன் முனிவரே உமக்கு ஏன் இந்தாச்சம் நீர் இயற்றப்போகும் இப்புனித காப்பியத்தில் ஒரு நிகழ்ச்சி கூட தவறாகவோ பொய்யாகவோ அமையாது அனைத்தும் முற்றிலும் உண்மையாகவே அமையும் அது மட்டுமா பிழைப்பட்ட சொற்கள் கூட உமது படைப்பில் தலை காட்டாது ஆம் அபாரே காவிய சம்சாரே கவிஹி ஏக பிரஜாபதிஹி இலக்கியம் என்ற உலகில் எல்லையற்ற காவியம் என்ற சம்சாரத்தில் கவி என்பவன் ஒப்பற்ற படைப்பு கடவுள் ஆவான் நான்முகனோ இவ்வுலகங்களையெல்லாம் படைக்கும் பிரம்மாவாக கருதப்படுகிறான் இவன் படைப்புக்கு அளவு உண்டு ஆனால் கவிஞனோ அளவே இல்லாத காப்பிய உலகை படைக்கும் பிரம்மா ஆயிற்றே பிழைகள் எவ்வாறு புகும் எனவே துணிந்து செயல்படலாம் மேலும் நீர் படைக்க இருக்கும் காப்பியத்தின் பெருமையை நீர் அறியீர் போலும் சொல்லுகிறேன் கேளும் உமது காப்பியம் முற்றிலும் ஸ்லோகங்களால் அமைகிறது படிப்பவர் எளிதில் மனதில் தரிப்பர் இது தன்னை மனப்பாடம் செய்பவர்களின் பாவங்களை போக்கி விரும்பும் பல்வேறு நன்மைகளை அவர்களுக்கு அளிக்கும் மேலும் சொல்லழகும் பொருளழகும் இதில் போட்டியிடும் எனவே அனைவரும் செவிகளார கேட்டு மகிழ்வர் இதயத்திலே எண்ணி எண்ணி ஓப்பர் இப்பெருமையின் காரணமாக இவ்வுலகில் மலைகள் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கும் வரையிலும் இவற்று நின்றும் புண்ணிய நதிகள் பெருகி ஓடிக்கொண்டிருக்கும் வரையிலும் உமது காப்பியமான ஸ்ரீமத் ராமாயணம் நிலைத்து நிற்கும் என்பதில் திணையளவும் ஐயத்திற்கு இடமில்லை எனவே இந்த பூத உடல் அழியினும் புகழ் உடலுடன் என்றும் வாழ்வீர் என பூர்ணமாக அனுகிரகித்தார் நாவில் வீற்றிருக்கும் சரஸ்வதி தேவியானவள் முனிவரே உமக்கேன் கவலை நீர் புனையும் ஸ்லோகங்களில் எங்கெங்கு எந்தெந்த சொல் அமைந்தால் சொல்லழகும் சப்த சித்திரமும் அமையுமோ அந்தந்த சொற்களை ஆங்காங்கு பொருந்தச் செய்வேன் கற்போர் ஒன்பான் சுவைகளில் எங்கு எந்த ரசம் அமைந்தால் மகிழ்வரோ அத்தகைய சுவையை அனுபவிக்கச் செய்வேன் நீர் கட்டும் மனக்கோட்டையை உம் காவிய உலகில் கட்டி காட்டுவேன் உமது தீவிர முயற்சியின்றியே படிப்போர்களை தன்னகத்தே மூழ்கச் செய்யும் ரசங்களும் உயித்து உணரச் செய்யும் சிறந்த கருத்துக்களும் துணிகளும் அணிகளும் காவியத்தில் போட்டியிடுவதை காணச் செய்வேன் உம்மை ஒரு எழுது கருவியாக கொண்டு ராம காதையை அழகுறச் சமைத்து நான் பெற வேண்டிய பேர்களை ஒருங்கே பெற்றவளாக கருதுவேன் சரஸ்வதி என்றால் தடையற்ற சொல் பெருக்கை உடையவள் என்று பொருள் உம்மூலமாக நான் பொருளுள்ள பெயரை தாங்கியவள் எனும் பெருமையை பெறுவதோடு அந்த சொல் பெருக்கை ராமனாக அவதரித்த பரம்பொருளுக்கு காணிக்கையாக்கி மகிழ்வேன் என்றாள் பின்னர் சரஸ்வதியின் தோழியான சாவித்ரி தேவி முனிவரை வாழ்த்தியவாறு முனிவரே நீர் இதயத்தில் எழும் இராமனை பற்றிய எண்ண அலைகளுக்கு சொல்வடிவம் கொடுக்க முனைந்திருக்கிறீர் அச்சொல்லோவியம் கேட்போர் உள்ளத்தை கவர்ந்து மகிழ்விக்கப் போகிறது மேலும் அவர்களின் தீவினைகளை கவர்ந்து வெளியேற்றும் இத்தகு பெருமை பெறும் ராமனைப் பற்றிய காப்பியம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் கொண்டதாக அமையும் என்னை 24 நான்கு எழுத்துக்களை கொண்ட காயத்ரி என நீர் அறிவீர் என்னை 24 நான்கு உறுப்புகளாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு ஆயிரம் ஸ்லோகங்களின் முதலிலும் நான் வந்து அமர்வேன் உம்மால் நானும் இராமாயணத்தினுள் புகுந்து வாழும் பாக்கியம் பெறுவேன் என்றாள் இதையே ஸ்காந்த உப புராணம் முனே ராமகதாம் புண்யாம் காவியரூபா மனோரமாம் பிரவிஷ்டா சியாஞ்சதே காவியே பிரதிஷ்லோக சஹஸ்ரகம் என்கிறது இவ்வாறு சரஸ்வதி சாவித்திரி காயத்ரி தேவிகள் அனுக்கிரகித்ததும் விரமன் தான் அமர்ந்திருந்த ஆசனத்தினின்றும் மறைந்து சத்தியலோகம் சென்றான் பின்னர் வால்மீகியின் சிஷ்யர்கள் பரத்வாஜனிடமிருந்து கேட்ட ஸ்லோகத்தை மகிழ்ச்சியுடன் தாங்கள் அறிந்த ராகத்தில் மெட்டமைத்து திரும்ப திரும்ப பாடினார்கள் ராமாயணத்திற்கு மூலமந்திரமாக அமைந்த மாணிஷாத ஸ்லோகம் ஆசிரமத்தின் சுற்றுப்புறம் எல்லாம் ஒலிக்க ஆரம்பித்தது நம் ஆசிரியரின் இருக்கைக்கு நாரதர் வந்தார் பிதாமகனான விரமனும் வந்தார் இதற்கிடையே ஸ்லோகம் ஒன்று வெளிவந்தது அதை பாடும் பாக்கியம் பெற்றோம் நாம் என்று எண்ணி சீடர்கள் அனைவரும் வியப்பிலும் திகைப்பிலும் மகிழ்ச்சியிலும் மூழ்கினர் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் ரெண்டு முகுர் முகுப்பிய மானாக ப்ராகுஷ்ச பிருஷவிஸ்மி தாக சோனுவ்யாகரனாத் மானிஷாத என்பது செய்யுள் இலக்கணத்திற்கு ஒப்ப அமைந்திருந்த பெண் பறவையின் ஈன நிலையை பார்த்ததினால் வந்த சோகத்திற்கு பிறகு வந்ததாலும் சீடர்களால் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டதாலும் ஸ்லோகம் என பெயர் பெற்றது ராமபிரானை மேலும் கற்போம் ஸ்ரீமதே ராமானுஜா நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகா நமகம் ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகா நமகம் श्रीमते गोपालदेशिकमहादेशिकाय नमः श्रीमते रघुवीरमहादेशिकाय नमः श्रीमते श्रीनिवासगोपालमहादेशिकाय नमः